அந்த முசுவனுடைய குரங்கு முகமுடையவர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தியாக இருந்தார். இவர் தேவலோகம் போனார். தெய்வயானை கல்யாணம் முடிஞ்சது. அந்த வழியாக வந்தார். அந்த ரூமில் ஒரு மூர்த்தி இருந்தது. ஆ, இது மகாவிஷ்ணு மார்பிலிருந்து வந்த மூர்த்தியாச்சே, அஜபமூர்த்தியாச்சே. அஜபான்னா மூச்சு விடுதல். ஆரூரா தியாகேஷா, ஆரூரா தியாகேஷா அப்படின்னு மகாவிஷ்ணு நினச்சாராம். மூச்சு விடுகிற பொழுது அஜபம்னா மூச்சு விடுதல். இன்னமும் திருவாரூரில் மட்டும்தான் சுவாமி இப்படி ஆடுவார். ஆரூரா தியாகேஷா, ஆரூரா தியாகேஷா. வேறு எங்கேயுமே கிடையாது. அஜபா நடனம்னு பேர். இந்த மூர்த்தியை பார்த்தா, ஏ தேவேந்திரா, அந்த மூர்த்தியை கூட சுவாமி அது தர்றதுக்கு விற்பனைக்கு இல்லை சுவாமின்னா. இவன் தர்றதுக்கு இவனும் பூஜை பண்ண மாட்டேங்கிறான், தரவும் மாட்டேங்கிறான். நல்லா யோசனை பண்ணு, நாளை காத்தால கொடுப்பியா? சரி அப்படின்ட்டு இவனும் வேண்டாம் விருப்போட சொல்லிவிட்டான். யார்? தேவேந்திரனும். இவனுக்கு தூக்கமே வரல. இந்த சுவாமி போயிட்டார்னா தேவலோகமே இருண்டு போயிருமே, என்ன பண்ணுறது? ஐராவனம் வேற, ஐராவதம் வேற. ஐராவதம்ங்கிறது இந்திரன் ஏறக்கூடிய வெள்ளையானை, ஐராவனம்ங்கிறது சிவபெருமான் ஏறக்கூடிய 2000 கொம்புகளை உடைய வெள்ளையானை. அது சுந்தரருக்கு அனுப்புகிறார். ஐராவனம் வேற, ஐராவதம் வேற. இப்போ என்னாச்சு? நாளை காத்தால வாப்பா என்று சொல்ல, இந்த மாதிரியே டூப்ளிகேட்டாக ஒரு 6 சிலையை செய்து பக்கத்தில் வச்சுவிட்டான். நடுவில் இந்த உண்மையான தியாகராஜ சுவாமி வச்சுவிட்டான். சுவாமி நாளை காலைல வாங்க. முசுகுந்தர் வந்தார். என்ன, நேத்தி 1 தான் இருந்தது, இப்போ 7 இருக்கிறதே, இதில் எது உண்மையான மகாவிஷ்ணு மார்பிலிருந்து வந்த சிவபெருமான் தியாகராஜர்? சுவாமி அனுக்கிரகம் செய். சுவாமி சொன்னாராம், ஏ முசுகுந்தா, முசுகுந்தா, பயப்படாதே, என்னுடைய சடையிலே ரீங்காரமிட்டு கொண்டு ஒரு வண்டு வரும், அதுவே யாம் என்று சொல்ல, உண்மையான திருவாரூர் தியாகராஜ சுவாமியுடைய சடையில் ஒரு வண்டு வந்து மொய்த்தது. முசுகுந்தர் பார்த்தார், தேவேந்திரா 1, 2, 3 4ஆவதாக இருக்கிறாரே, அதை மட்டும் கொடுத்துருன்னார். வந்தது வேண. இவன் அடையாளம் வச்சுக்கிட்டான் 4வது சுவாமி தான். உண்மையான சுவாமியே போனப்புறம் மற்ற சுவாமிங்க, இந்த சாமி நீங்கள் 7ஐயும் கொண்டு போங்கன்ட்டான். அந்த 7 சுவாமிகளையும் கொண்டு வந்து திருநள்ளாறு, திருமறைக்காடு, திருக்கோலிலி, திருக்காரவாசல், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற தலங்களை சாவிதம் செய்து அந்தந்த ஊருக்கும் அந்தந்த நடனம். ஒரு ஊரில் அன்னபட்சி மாதிரி ஆடுவாராம், ஒரு ஊரில் கோழி மாதிரி ஆடுவார், ஒரு ஊரில் உண்மத்தன் மாதிரி ஆடுவார், உண்மத்தன் பைத்தியக்கார மாதிரி ஆடுவாராம். இந்த பக்கம் போவார், இந்த பக்கம் வருவார். எந்த ஊரில்? திருநள்ளாறில். அம்ச நடனம் அன்னபட்சி வரத மாதிரி இப்படி முன்னாடி போவார், பின்னாடி வருவார். கோழி மாதிரி ஆடுவார் திருக்காரவாசலில். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி நாட்டியம் ஆடக்கூடிய பெருமான் நம்முடைய சிவன். அப்படி திருவாரூர் தியாகராஜ சுவாமியை, அதனால தான் இன்னமும் தெரியும், மற்ற ஊர்களில் சிவாச்சாரியார்கள் இப்படி பக்கவாட்டில் இருந்து தான் தீபாரணை காட்டுற வழக்கம். திருவாரூரில் மட்டும் தியாகராஜருக்கு நேருக்கு நேராக நின்று தோளில் அங்கவஸ்திரம் போட்டுக்கொண்டு, யாரும் பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்கணும்னா அப்படி ஓரமாக நின்று தான் சுவாமியை பார்க்கணும். தீபாராதனை. ஏன்னா தேவேந்திரன் சொன்னானா, நீங்கள் பூலோகம் கொண்டு போனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு சாயரட்சை அன்னைக்கு நானே வந்து பூஜை பண்ணணும் இந்த சுவாமியை அப்படின்னானா. அப்பா அந்த ஒரு பூஜை மட்டும் நீயே பண்ணுன்னு சொன்னாராம். அதனால் அந்த குருக்கள் என்ன பண்ணுவார், அங்கவஸ்திரம் போட்டுக்கொண்டு தேவேந்திரன் மாதிரி வந்து, ஏன்னா தேவேந்திரன் கொஞ்சம் மிடுக்குள்ளவன் அல்லவா, அதனால் எல்லாரும் பார்க்குற மாதிரி பூஜை பண்ண மாட்டான். அதனால் நேருக்கு நேராக நின்று அந்த பூஜையை செய்வானா. அப்படி நேராக முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இந்த நேருக்கு நேராக நின்று பூஜை செய்கிற அற்புதமான ஸ்தலம் இந்த திருவாரூர் ஸ்தலம். எதுக்கு சொல்ல வர்றேன், தேவாரங்களையும் வேதங்களையும் நம்முடைய புராணங்களையும் பிரிக்கவே முடியாது. இந்த வரலாறுகள்லாம் சொல்கிறது இல்லை. மகாபெரியவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்னமும் ரேடியோ வருது, நிறைய ரேடியோவில் அவர் பேசுகிறதெல்லாம் வருது. அவர் பேசுகிறது ரொம்ப தெளிவாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய புராணங்களையெல்லாம் சொல்லுவார். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அவர் தான் முதல்ல அந்த தோப்பு கர்ணம்ங்கிறத தோபிர் கர்ணம் அப்படின்னு சொன்னது அவர் தான். தோன்னா 2, கர்ணம்னா காது, கர்ணம்னா கீழே உட்காந்து எந்திரிக்கிறது. தோபிர் கர்ணம், 2 காதுனால இழுத்து விநாயகரை நீ தோப்பு கர்ணம் போடணும்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா நம்ம மகாபெரியவர் தான். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் அவர் சொன்னார். சில இடங்களில் விளையாட சொல்லுவார். தோசைன்னு ஏன் பேர் வந்ததுன்னு சொல்லுவார். தோசை 2 பக்கமும் திரும்பி தோன்னா 2 சைன்னு சப்தனால தோசைன்னு அதெல்லாம் சொல்லியிருக்கார். இட்டு இட்லி நம்முடைய தட்டில் அதை போடும்போது அடுத்த நிமிஷம் இல்லாமல் போயிடுமா. அதனால் இட்டு இலின்னு இட்டு இலி இட்டுன்னா போடுவல் இலின்னா இல்லைன்னு அர்த்தம். இட்டு இலி இட்டிலி அப்படிலாம் நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக பாமர ஜனங்களுக்கெல்லாம் போய் திருநீர் பதிகங்களை சொல்லி சீதக்கலபை சொல்லணும்னு சொல்லி இப்படிலாம் செய்தவர் நம்முடைய மகாபெரியவர். இன்றைக்கி அந்த மாதிரி பிரசங்கம் செய்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப குறைச்ச யாரும் இல்லை. அதை செய்யணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். எல்லாரும் சொல்லணும். ஒரு சாதாரண உபன்யாசகர் ஒரு பாகவதர் சொல்கிறத விட ஒரு மடாதிபதி, ஒரு சன்னியாசி, ஒரு காஷாயம் கட்டியவர் சொன்னால் அது கிரேடு ஜாஸ்தி, அதனுடைய தன்மையே ஜாஸ்தி, அது அதிகம். இதை நீங்கள் ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்க முடியாது. நாங்கள் செய்ய வேண்டிய வேலையைத்தான் மற்றவர்கள் செய்கிறார்கள். இதை ஒவ்வொரு கிராமமாக போய் செய்யணும். அப்படி செய்யலைன்னா மிச்சம் இருக்கிற அந்த தர்மத்தை நாம் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு ஞான சம்பந்த பெருமான் இந்த உலகத்திற்காகவே அவதாரம் செய்தவர். எதுக்கு சொல்ல வந்தேன்? முதல்ல சொன்னேன், வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல். மழை வரணும். அடுத்த வரி வேந்தனும் ஓங்குக. வேந்தன ராஜா, நாட்டு ராஜா ஒழுங்காக இருக்கணும், ராஜா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும். வேந்தனும் ஓங்குக ஆழ்க, தீயதெல்லாம் கெட்டதெல்லாம் அழிஞ்சு போகட்டும், கெட்டதெல்லாம் ஆழ்க, தீயதெல்லாம். கெட்டது போகணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது தெரியுமா? சத்தமாக எல்லாரும் சொல்லணும், நம்ம பார்வதி பதையே, நம பார்வதி பதையே, நம பார்வதி பதையே. ஹர 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 ஹரன்னு சொல்லணும்னு சொல்றாரு ஞான சம்பந்தர். ஹரஹரன்னா துன்பம் போகணும்னு அர்த்தம். ஹரன் நாமமே ஹரன் நாமமே ஹரன் நாமமே சூழ்க துயர்த்தீர்கவே வையகமும் துயர்த்தீர்கவே துயர்த்தீர்கவே ஏ தானனை முன் படைத்தான், தானனை முன் படைத்தான், அது அறிந்துதல் பொன்னடிக்கே. தானனை முன் படைத்தான், அது அறிந்துதல் பொன்னடிக்கே. தானனை முன் படைத்தான், அது அறிந்துதன் பொன்னடிக்கே. தானனை முன் படைத்தான், அது அறிந்துதன் பொன்னடிக்கே. நானென பாடலந்தோ நயினேனை பொருள் படுத்தே, வானனை வந்தெதிர்கொள்ள பத்தையானை அருள் புரிந்து, ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. இந்த பாடலை பாடி ஐராவனத்தில் போனாரா சுந்தரர், அஞ்சை களத்திலிருந்து போனாரா. இதை பார்த்தான் கைலைநாதன், சுந்தரா வா என்று அங்கிருந்து அழைக்க தாயை பிரிந்த கன்றை போல கதறி அழுதார் சுந்தரர். அப்படி இறைவனோடு ஐக்கியமானார் சுந்தரர். நாவுக்கரசரோ திருப்புகலூர் அப்படிங்கிற ஊரில் அரிக்காம்போது யாரும் பாடவே முடியாது, சங்கீதக்காரர்கள் கூட ரொம்ப கஷ்டம். ராமனன்னு ப்ரோவரா ராமனன்னு ப்ரோவரா ராமனன்னு ப்ரோவரா வேமா ஓ லோகவி ராமனன்னு ப்ரோவரா அப்படின்னு தியாக பிரம்மம் அரிகாமுதியில் பாடினாரா. திருவையாறுல ஓதுவார்கள் பாடின அரிகாமுதியை கேட்டு பாடினாரா. அப்பர் சுவாமியில கடைசியா பாடினார், தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் திருவடி மேல் அலறிட்டு தேடி நின்று நாவார்ந்த மறைபாடி அக்னி மேலே அப்படின்னு எல்லாரும் சொல்லி நாவார்ந்த மறைபாடி நட்டமாடி நாட்டியமாடி நான் முகனும் பிரம்மனும் இந்திரனும் மாலும் போற்ற காவார்ந்த பொழிற்சோலை காணப்பேராய் கழுக்குன்றத்து உச்சியாய் கடவுளேனின் புவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேதிய புண்ணியனே புண்ணியனே மாணிக்க வாசகர் கடைசியா முக்தி அடைஞ்சார் சிதம்பரத்துல. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருவண்ணம் சித்தமனம் அறிவித்து சிவமாகி எனையாண்ட அத்தனனக்கு அருளியவாறு தோவே. விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே மகிதோபனிஷதிதார்த்தனிதே ஹிருதயே கலையே விமலம் சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம். ஆதிசங்கரர் சுவாமிகளை மறந்துட்டோம்னா நன்றி கெட்டவர்களாக மாறிவிடுவோம். அவர் இல்லைன்னு சொன்னால் இந்த சண்மதத்தை இணைத்தவர்கள் இன்னைக்கு பேதம் இருக்கு. அன்னைக்கு சொன்னார்களே நம்முடைய சாஸ்திரிகள், மிக அழகாக சொன்னார். காஞ்சி மடத்தினுடைய சாஸ்திரிகளாக இருந்து எந்த விதமான பேதமும் இல்லாது ஆச்சாரியர்கள் எப்படி இருக்கிறார்களோ மகாபெரியவரும் சரி புதுப்பெரியவாவும் சரி பாலப்பெரியவாவும் சரி அவர்கள் எந்த விதமான பேதமும் கிடையாது. சங்கர மடம் பழமை வாய்ந்த மடம். அந்த மடத்தினுடைய மிகப்பெரிய வாத்தியாராக இருந்து கிஞ்சித்தும் கூட சாஸ்திர விதிகளை மீறாது தபோபலத்தை மீறாது இந்த விஷயங்களெல்லாம் ஆசிரியத்து மிக அற்புதமாக நடத்தி என்னையும் ஒருவனாக இந்த சிறியவனையும் அழைத்து மகாபெரியவர் இருந்த இந்த ஸ்தானத்தில் வந்து அமர வைத்து அவர் அவருடைய மனசில் பூந்து என் குழந்தையை வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய அனுக்கிரகம் இல்லாமல் நடக்காது. நான் அவரை மறக்காத நாளே நினைக்காத நாளும் மறக்காத நாளும் எதுவுமே கிடையாது. அவரை வணங்காத நாளும் கிடையாது. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்டிக்கராவது இருக்கும். நான் டெஸ்ட்டு பண்ணுவேன், எங்கே நீங்கள் வரலையே இன்னைக்கு, அதோ பார் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிக்கராவது இருக்கும். சரி, இந்த உலகம் தயவு செய்து அவர் நினைக்கணும், ஒரு ஜாதிக்காக ஒரு மதத்திற்காக அவர் அல்ல, இந்த உலகத்திற்கான ஜெகத்குருவாக இருந்தவர், நம்முடைய சமயத்திற்காக நம்முடைய மதத்திற்காக இந்த பாரத தேசத்தை 4 முறையில் கால்வலிக்க நடந்த மகான் அவர் மாதிரி தமிழை வளர்த்தவர்கள் யாரும் கிடையாது, திருமுறைகளை வளர்த்தவர்கள் யாரும் கிடையாது, வேதத்தை வளர்த்தவர்கள் யாரும் கிடையாது, சிவாச்சாரர்களை ஆகமத்தை காப்பாற்றியது யாரும் கிடையாது. நான் உண்மையை சொல்லுகிறேன், சொல்ல வேண்டிய கடமை என்னுடையது, அதை கேட்குறதும் கேட்காதும் உங்களுடையது. எனக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. இதை செய்யலைன்னா உங்களுடைய பேரன் பேர்த்திகளை காப்பாற்ற முடியாது, இந்த தர்மத்தை காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி நம்ம வடமையாக இருக்கோம், ஆனால் இன்னொரு 100 வருஷம் கழித்து என்ன ஆகும்னு தெரியாது. இந்த 100 வருஷம் கழித்து இங்கே யாராவது இருப்பாங்களான்னு தெரியாது, சொல்ல முடியாது. ஆனால் இருப்பார்கள், நிச்சயமாக இருப்பார்கள். ஆனால் இதை காப்பாற்ற வேண்டிய கடமை ஸ்ரீ ஜெகத்குரு வேத பாராயண ட்ரஸ்ட்டு இதை செய்து வருகிறது. இது யாரும் செய்யாத காரியம், இந்த காரியம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு உதவி செய்யணும், ஆதரவு தர வேண்டும். நீங்கள் எல்லா விதத்திலையும் அவங்களுடைய கரங்களை பலமாக மாற்ற வேண்டும் என்று நான் என்னுடைய ஆதீனத்தின் சார்பாக, மடத்தின் சார்பாக, என்னுடைய தனிப்பட்ட முறையில் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி